எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனல்ல நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, சூரிய பகவான் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு அன்றது நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சூரியன் நம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகர், சூரியன் ஆத்ம பலம். சூரிய பகவான் நிறைய விஷயத்துக்கு தேவைப்படும் நம்மளோட ஜாதகத்துல. நம்மளுடைய நேம், ஃபேம், ஜாப், ஐடென்டிட்டி, ஹெல்த், ப்ரொஃபஷன், இன்கம், இந்த இடத்துல நம்மளுக்கு சூரிய பகவான் தேவைப்படும். சூரியன் நம்ம ஜாதகத்துல வலுவாக இருந்தால் நம்மளுக்கு நிறைய சாதிக்க முடியும். சூரிய பகவானுக்கு குரு தோஷம் இருக்கு, அப்போ சூரியன் இருக்கிற பாவத்துல குரு காரகத்துவம் வேலை செய்யும். ஏன்னா சூரியனுக்கு குரு தோஷம் இருக்கிறதுனால அவரோட சொந்த குழந்தை சனி பகவான் கிட்ட விரோதியா இருக்காரு. அப்ப சூரியன் எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்தை சம்பந்தப்பட்ட இடத்துல குரு தோஷமாக இருப்பாரு. சூரிய பகவான் ஒரு பர்டிகுலர் ஹவுஸ்ல இருந்தால் எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுப்பாங்க அன்றது நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அதாவது ஜாதகருடைய லக்னத்தில் சூரியன் இருந்தால் கொஞ்சம் ஈகோஸ்டாக இருப்பாங்க, கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பாங்க, பிளேஸில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தான் சொல்கிறது தான் கரெக்டானு சில நேரங்களில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, சில நேரங்களில் ஆர்டர் போடுவாங்க, அது பண்ணு இது பண்ணு சொல்லுவாங்க. பாடி ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், ஈகோவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. இந்த ஜாதகருடைய வம்சத்தில் சைல்ட் பர்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த வம்சத்தில் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருப்பாங்க, அல்லது வழிகாட்டியாக நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. பேங்கிங், ஃபினான்ஸ், சிட்டு நடத்துறது, மெடிசன் லைனில் இருப்பாங்க, கவர்மெண்ட் லைனில் இருப்பாங்க, இந்த மாதிரியான துறையில் இருப்பாங்க எங்களோட வம்சத்தில். இந்த ஜாதகருக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறதுனால டேண்ட்ரஃப், பிம்பிள் வர சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ பாடி ஹீட் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம செகண்ட் பாவத்தில் சூரியன் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு அனு பார்ப்போம். செகண்ட் பிளேஸ்ன்றது குடும்பஸ்தானம். இந்த ஜாதகர் அடுத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க, அதில் நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்க. இவங்க பேசுறது அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். இவங்க பிறந்த குடும்பத்தில் பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங், டீச்சிங் ஃபீல்டில், மெடிசன் லைனில், மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஃபேமிலியில் சைல்டு அபார்ட் பண்ணுறது, குழந்தை இறந்து பிறக்கிறது, குழந்தை பிறந்து இறக்குறது, ஏதோ ஒன்று குழந்தை சம்மந்தப்பட்டது நடக்கும் இந்த வம்சத்தில். செகண்ட் ஹவுஸ்ன்றது இந்த ஜாதகருக்கு வருமானம் வரக்கூடிய இடம். ஸோ சூரியன் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வாங்க, மெடிசன் லைனில், கவர்மெண்டில், அரசாங்கம் சார்ந்த தொழிலில் செய்வாங்க. மெடிசன் அல்லது மெடிசன் லைன் சம்மந்தப்பட்டது துறையில் இருப்பாங்க. அதே மாதிரி அப்பாவுடைய தொழில் மூலியமாக வருமானம் இந்த ஜாதகருக்கு வரும். இப்போ தேர்ட் பிளேஸில் சூரியன் இருந்தால், தேர்ட் பிளேஸ்ன்றது நம்ம இருக்கிற வீடு சுற்றி அக்கம் பக்கம் எதிர் வீடு, அதுக்கப்புறமா ஜாதகருடைய எங்கர் சிப்ளிங்ஸ், தங்கச்சி தம்பி அன்றவங்க தேர்ட் பிளேஸ் குறிக்கும். அப்போ கூட பிறந்தவங்க வீட்டில், அப்புறமா இவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க, மெடிசன் லைனில் இருப்பாங்க, ஃபினான்ஸ் நடத்துகிறவங்க, சிட்டு நடத்துகிறவங்க இருப்பாங்க, பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்க, கோவில் நிர்வாகம் பண்ணுறவங்க இருப்பாங்க, கோவில் குருகுலா இருப்பாங்க, இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க சுற்றி இருப்பாங்க. தேர்ட் பிளேஸ்ன்றது கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஜாதகர் பேசும்போது அதிகாரப்பூர்வமாக இருக்கும், இவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும், கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காகவும் இருக்கும், கொஞ்சம் டாமினேட்டாகவும் இருக்கும். சூரியன் ஃபோர்த் பிளேஸில் இருந்தால், ஃபோர்த் பிளேஸ்ன்றது தாய்ஸ்தானம். அப்போ இவங்களோட அம்மா டிப்ளமேட்டிக் தாயாக இருப்பாங்க, கொஞ்சம் அதிகாரம் செய்யக்கூடியவங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆனால் நல்லா பாசிட்டிவாக இருப்பாங்க. தாய்க்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், தாய்க்கு குரு தோஷம் இருக்கும், தாய்க்கு அபார்ஷன் நடந்திருக்கும், தாய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பேங்கிங், ஃபினான்ஸ், மெடிசன் லைனில் இருப்பாங்க, ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு இருப்பாங்க, ட்ரஸ்ட் ஆர்ஃபனேஜ் மெயின்டைன் பண்ணுறவங்க, பால்வாடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இதில் ஏதாவது ஒரு துறையில் இருப்பாங்க. அந்த ஊரில் ஜாதகர் தாயோட பேர் சொன்னால் மட்டும்தான் இந்த ஜாதகர் யாரனிட்டு நிறைய பேருக்கு வெளியில் தெரியும். ஃபோர்த் பிளேஸ்ன்றது வீடு வாகனம். அப்போ இந்த ஜாதகருடைய வீடு இவங்க சொல்கிறது மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்கணும்ன்றது நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க வீடு கட்டினாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி தான் வீடு கட்டணும்னு நீட்டி இவங்க நினைப்பாங்க. இப்போ ஃபிஃப்த் பிளேஸில் சூரியன் இருந்தால், ஃபிஃப்த் பிளேஸ்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். சூரியனுக்கு குரு தோஷம் இருக்குது, குரு தோஷம் இருக்கிறதுனால தான் சனீஸ்வர பகவான் பகையாயிட்டார், எளிமையாக இருந்தார், சொந்த மகனே பகையாக மாறிட்டார். அப்போ சூரியனுக்கு புத்திர தோஷம் இருக்குது. அப்போ சூரியன் அஞ்சாம் இடத்துல இருந்தால் அவங்க குழந்தை பேர் சொன்னால் தான் அந்த ஜாதகர் வெளியில் எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்கக்கிட்ட இந்த ஜாதகர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்டேயும் இந்த ஜாதகர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, குழந்தைங்கக்கிட்டேக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் டாமினண்ட்டாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் லேசியாகவும் இருப்பாங்க. அது கொஞ்சம் மாற்றிக்கினா ரொம்ப நல்லது. ஆறாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் எதிரிகள் காட்டி கொடுத்துடும்,
எதிரிகள் ஜெயிக்க முடியும். சிக்ஸ்த் பிளேஸ்ல சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 35 வயசுக்கு அப்புறமா பெயர், புகழ், அடையாளம் கிடைக்கும். நல்ல ஒரு ஹை பொசிஷனுக்கு எடுத்துட்டு போகும். சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ல இருப்பாங்க அல்லது பிஸ்னஸ்ல இருப்பாங்க. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஹெல்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரியன் பேக் போன், ஸ்பைனல் கார்ட், கண் பார்வை, ஒத்த தலைவலி, சூரியன் பாடி ஹீட், இந்த மாதிரியான இடத்துல ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாடி ஹீட் ஆகாமலே கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது, மெயின்டைன் பண்ணுறது நல்லது. டெய்லி வஜ்ராசனத்தில் உட்காரது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிக சிறந்த நன்மை தரும். இப்போ செவன்த் பிளேஸில் சூரியன் இருந்தால், செவன்த் பிளேஸ் அன்றது கணவன் அல்லது மனைவி குறிக்கும். பார்ட்னர்ஸ், ஸ்பௌஸோட கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஜாதகர் போகிற வீட்டில் கணவன் அல்லது மனைவி வீட்டில் குரு தோஷம் இருக்கும். ஜாதகருடைய பர்சனல் லைஃப் விஷயங்கள் வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஹஸ்பண்டோட ஒய்ஃப் கிட்ட நிறைய வாக்குவாதம் வரும். நீயா நானா அனு போட்டி போடக்கூடாது, அடக்கி ஆளக்கூடாது. ஸ்பௌஸ் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்பௌஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர், அக்கவுண்டிங், பேங்கிங், ஃபினான்ஸ், மெடிசன் ஃபீல்டில் இருப்பாங்க. சட்டம் சம்மந்தப்பட்டது வேலையில் இருப்பாங்க. செவன்த் பிளேஸில் சூரியன் இருக்கிறதுனால அடக்கி ஆளக்கூடிய ஸ்பௌஸ் தான் வருவாங்க. நம்ம அடங்கி தான் போகணும். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்பௌஸ் பேர் சொன்னால் தான் இந்த ஜாதகர் வெளியில் எல்லாருக்கும் தெரியும். எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் எந்த ஒரு சீக்ரெட்ஸும் ரகசியங்களும் ஜாதகருடைய லைஃப்பில் இருக்காது, இருக்க முடியாது. எல்லா சீக்ரெட்ஸ் வெளியில் வந்துடும். ஜாதகர் கட்டிக்கிட்ட குடும்பத்தில் சைல்ட் பர்த் இஷ்யூஸ் இருக்கும், குருவோடைய கர்மப்பதிவு இருக்கும். அப்போ இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நல்ல வேலைகள் செஞ்சால் மட்டும்தாங்க இவங்க நல்ல பிரபலமாக ஆக முடியும். கெட்ட வேலை செஞ்சீங்கன்னா அதுலேயும் பிரபலமாக ஆக முடியும். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், நல்ல வேலை செய்யுறதா கெட்ட வேலை இது செய்யுறதான்ட்டு. நல்ல வேலை செஞ்சீங்கன்னாக்கா ஊர் உலகத்துக்கு நல்ல பேர் புகழோடு வாழ்வீங்க. ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் நைன்த் பிளேஸ்ன்றது அப்பாவுடைய ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகருடைய அப்பா பெயர் சொன்னாதான் இந்த ஜாதகர் யாருன்னு வெளியில் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜாதகர் தானம் தர்மங்கள், கோவில் நிர்வாகனம் செய்யறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய புகழ் வெளியில் தெரியணும் அனு விரும்புவாங்க. சூரியன் பத்தாம் இடத்துல இருந்தால் டென்த் பிளேஸ்ன்றது தொழில் ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பாசி நேச்சராக இருப்பாங்க. இவங்க வெளியில் வேலை செய்கிற இடத்துல ஜாப் ஆர் பிஸ்னஸில் இருக்கலாம், அந்த இடத்துல கொஞ்சம் பாசி நேச்சராக இருப்பாங்க. இந்த ஜாதகர் ஒரு அளவுக்கு நல்ல ஹை பொசிஷனில் இருப்பாங்க. அது அவங்க செய்கிற வேலையை பொறுத்து அவங்க லீடராக இருப்பாங்க. குரு சம்பந்தமான தொழில் செய்வாங்க. பேங்க், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், டீச்சிங், ஃபினான்ஸ், லா, மெடிசன் துறையில் சேரிட்டி ரன் பண்ணுறது, ட்ரஸ்ட் ரன் பண்ணுறது, கோவில் குருக்குலாக இருக்கிறது. சூரியன் எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கமோ அந்த இடத்துல வழிகாட்டியாக இருப்பாங்க. பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் பதினொன்றுன்றது லாபஸ்தானம். ஹையர் சிப்லிங்ஸ், அக்கா அண்ணா அன்றது லெவன்த் பிளேஸ். அப்போது ஹையர் சிப்லிங்ஸ்க்கு குரு தோஷம் இருக்கிறதுன்னு அர்த்தம். பெரிய ஆர்கனைசேஷன் லெவன்த் பாவம் குறிக்கும். அப்போது இந்த ஜாதகர் நடந்து வந்தாலே எல்லாருக்கும் இவர் தெரியும். ஸோ நல்ல பிளேஸ். சூரியன் லெவன்த் பிளேஸ் இடத்துல இருந்தால் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் டுவெல்த் ஹவுஸ்ன்றது விரியஸ்தானம். மோட்சத்துக்கு உண்டான இடத்துக்கு எப்படி போகணும் அனு சூரியன் வெளிச்சு போட்டு காட்பார். எந்த பாதையில் நம்ம போனால் ஸ்பிரிச்சுவலாக ஹை எண்டுக்கு போக முடியும் அன்றது நமக்கு படம் போட்டு காம்பார், நல்லா வெளிச்சம் போட்டு காம்பார். அதே மாதிரி விரியங்கள் வரும். அது எப்படி வரும்னா குரு காரகத்துவம் மூலமாக, குழந்தைங்களுக்காக, சேரிட்டி, ஆன்மீகத்துக்காக, ட்ரஸ்டுக்காக, கோவில் கட்டுறதுக்கு, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு, ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுப்பாங்க இந்த ஜாதகர். இந்த ஜாதகருடைய ஸ்பௌஸ்க்கு குருவோடைய காரகத்துவம் ஆனால் உடல் உபாதைகள் வரும். அதாவது கட்டி, கல், கொழுப்பு கட்டி, பெல்லி ஃபேட், பாடி ஃபேட், இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஜாதகருடைய ஸ்பௌஸ்க்கு இந்த மாதிரியான இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு விரியம் ஆகும், ஹாஸ்பிட்டல் செலவு வரும். அப்போ நம்ம சூரியனை நல்லா பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான்வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி சண்டேஸில் நான்வெஜிடேரியன் சாப்பிடாமல இருப்பது நல்லது. ஏன்னா சூரியனோட நாள் பார்த்தீங்கன்னா சண்டே. சூரியன் யார் நமக்கு? பெயர், புகழ், அங்கீகாரம், சம்பாத்தியம், ஆரோக்கியம், இதில் எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் சூரிய பகவான். நமக்கு இந்த அஞ்சு விஷயமும் தேவைப்படும். பெயர், புகழ், அங்கீகாரம், சம்பாத்தியம், ஆரோக்கியம் வேணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மார்னிங் 6:30 7 வர சூரியனை நம்ம டெய்லி குளிச்சுட்டு அவரை பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாட்டர் ஆஃபர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது அவர்
நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரியனுக்கு நீர் விட்டு வழிபட்டோம்னாக்க நம்மளுக்கு இது மிக சிறந்த பரிகாரமாக மாறும். சூரிய பகவான் நம்மளுக்கு வழிகாட்டிகிட்டே இருப்பார். எந்த மாதிரியான வேலைகள் செய்யணும், எந்த வேலைகள் நம்ம பண்ணணும், அது ஜாப் பிஸ்னஸ் பண்ணணும் அனு சூரிய பகவான் நம்மளுக்கு கைட் பண்ணுவார். அதே மாதிரி ஆதித்ய ஹிருதயம் சேன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் சேன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு அது சொல்ல தெரியலன்னா ஆடியோ போட்டு கேட்கலாம். சூரியனுக்கு வாட்டர் எப்படி ஆஃபர் பண்ணுறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது மிக சிறந்த விஷயங்கள் இருக்கவங்க. அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது உங்களுக்கு லைஃப் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் தெரியும், நல்ல முன்னேற்றங்கள் நீங்கள் காண முடியும். இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலை நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.